எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 தாமதமாக நான் வெளியிடுறேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை நான் முன்னாடியே எவ்வளவோ முன்னாடி பண்ணியிருக்கணும், வேறு பணிச்சூழல் காரணமாக பண்ண முடியல. அதையும் மீறி ஆனால் பரிவாதனைக்கும் எனக்கும் ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எதை பற்றி பேசுகிறேன்னா, பரிவாதினி இசை விழா 2024. நவராத்திரியில் 9 நாள் நாங்கள் நாகஸ்வர கச்சேரிகள் வச்சு அதை ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அதை தவிர ஒரு சீரீஸ் வந்து வருஷம் ராகசுதா ஹாலில் நடத்துவோம். அந்த வகையில் நேற்றைக்கு தொடங்கி 4 நாட்களுக்கு 4 கச்சேரிகள் பரிவாதனை சார்பாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நேற்றைய கச்சேரி விதுஷி பாரதி ராமசுப்பனுடைய கச்சேரி, ரொம்ப நல்லா அமைஞ்ச ஒரு கச்சேரி. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, நம்ம இந்த கேட்காத பாடல்கள் எல்லாம் அப்படிங்கிற அந்த தொடரில் அவங்க பாடின அந்த மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரியோடைய அந்த தோடி ராக பாடல். இந்த சேனல்லே இந்த பாடலை நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம். வெளியான ஒன்று தான். மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி அவர்கள் ஒரு போட்டிக்காக இசையமைச்சு பெரிய பெரிய மேதைகள்லாம் மியூசிக் அகாடமியில் கன்சிடர் பண்ணி இது உரிய தக்க பாடல், பரிசுக்கு உரிய பாடல் அப்படின்னு அகாடமி ஆஃப் ஜேர்னல் ஆஃப் மியூசிக் அகாடமியில் வெளியான இந்த பாடலை முதல் தடவையாக பாரதி பாடி நம்ம சேனலில் கேட்டோம். இன்றைக்கி அது கச்சேரியிலையும் அரங்கேறியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான செய்தி. அது நேற்றைக்கு நடந்தது, ரொம்ப அற்புதமாக அமைஞ்ச ஒரு கச்சேரி. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு கச்சேரி, பை அ வெரி யூனிக் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து அடிக்கடி ஒரு வரி ஞாபகம் வரும், வித்யாசங்கர் அவர்களுடைய இந்த புத்தகத்தோட ஃபோர்வேர்டில், இந்த கிராமர் இந்த லட்சணங்கள்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ரசிப்புத்தன்மை இன்னும் பெட்டராகிறதுக்காக, அதெல்லாம் வந்து நம்ம அப்ரிசியேஷனை அது இன்னும் இந்த நாலேஜ் வந்து பெட்டராக்கும். எல்லாருடைய மனசுலன்னு இல்லைனாலும் சில பேருடைய எண்ணம் எப்படின்னா, இந்த லட்சணம் இந்த கிராமர் இதை பற்றின இந்த டெக்ஸ்டில் என்ன இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறதுலாம் வந்து உண்மையான மியூசிஷியன்ஸோட வேலை இல்லை. மியூசிஷியன்ஸ் வந்து பாடுறது, அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, மக்களை ரசிக்க வைக்கிறது, அவங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது ரெண்டும் வேற வேற இணையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உடைய ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. இன்றைக்கும் கூட சில பேரோட எண்ணமாக அது இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில பேரை மீட் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானவர் வித்வான் ஷைலேஷ், ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ளூட் ஆர்டிஸ்ட். அவர் அப்படி வாசார்னா அவர் நாதத்தில் அந்த ராகபாவம் அப்படி சொல்கிறதுல நமக்கு நிமிஷமாக மயக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு குழல் வித்வான். அதே சமயத்தில் இந்த மற்ற விஷயங்கள், இந்த கிராமராக இருக்கட்டும், இல்லை பழைய டெக்ஸ்டாக இருக்கட்டும், இல்லை பல வித்வான்களுடைய மியூசிக் எடுத்து அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து அவருக்கு இருக்கிற அந்த ஆர்வம், பாண்டியத்துவம், அதுக்குள்ளே போகிற அவர் காமிக்கிற அந்த டெப்த்து, அது வந்து பார்க்கறதுக்கு அரியது. ஆனால் அது அவர்கிட்ட பழகும்போது வந்து திருமதி வித்யாசங்கர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு திருப்பி மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணும். இதெல்லாம் ஆக்சுவலாக அவரோட ஆக்சுவல் இந்த ப்ராக்டிக்கல் மியூசிக்கு டெஃபினட்டாக அவரோட ஏஸ்தட்டிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதோ அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணுற மாதிரியான ஒரு வாசிப்பு. அவர் வெளிப்படுத்துகிற விதம் அது எல்லாமே அவரோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சமீபத்தில் வந்து லால்குடி மகாவித்வான் லால்குடி ஜெயராமனுடைய மியூசிக்கை பற்றி அவர் ஒரு லெக்சர் கொடுத்துருந்தார். பல பேர் அவரை பற்றி பேசியிருக்காங்க, பல பேர் அவரை பற்றி எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல டாக்குமெண்டான ஒரு மகாவித்வான் தான் லால்குடி அவர்கள். அதை மீறி ஆனால் இது வரைக்கும் நம்ம யோசிக்காத பல டைமென்ஷன்ஸை நமக்கு காட்டுற மாதிரியான ஒரு அற்புதமான லெக்சராக அது அமைஞ்சிருந்தது. அந்த வகையில் ஒரு பயங்கர டெப்த் உள்ள, அதே சமயத்தில் ஒரு ரொம்ப ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வித்வான். இதற்கு முன்னாடியும் நம்ம பரிவாதினியில் அவர் வாசிருக்கார். இந்த தடவை ஒரு தீமோட அவர் நம்ம கச்சேரி பண்ண வந்திருக்கார். மங்கள மழைநாடு, மழைநாட்டில் இருக்கிற கோயில்களை பேஸ் பண்ணி அதில் உள்ள கீர்த்தனைகளை இன்றைக்கி ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷனாக அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார். டெஃபினட்டாக நம்ம அறிவுக்கும் மனதுக்கும் இதமாக நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இந்த அற்புதமான கச்சேரி இன்றைக்கி அமையிருக்கு. கண்டிப்பாக மக்கள் இதை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாகஸ்வர கச்சேரி இருக்குது. பழைய சீவரம் காளிதாஸ், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகஸ்வர வித்வான்களில் ரொம்ப மயக்கக்கூடிய நாதம் உள்ள ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த நாதம் வந்து காளிதாஸ் அவர்கள். அவர் வாசித்து ஒரு பிசுறு ஒரு அவசரம் அடித்து நான் கேட்டதே இல்லை. அவர் எந்த ராகத்தை தொட்டாலும் அப்படி ஒரு சுனாதம் தான். ஒரு தடவை அகாடமியில் காலையில் ஒரு மார்னிங் செஷனில் அந்த கால வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலையமாரத ராகம் வாசர்,
ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. பள்ளிவாத நிலையிலும் இதற்கு முன்னாடி அவர் சில முறை வாசிச்சிருக்கார். அற்புதமான கச்சேரிகள். நாளைக்கு அவர் வாசிக்க இருக்கார். சில அரிய கம்போசிஷன்ஸ் எல்லாமும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கார். அதை கண்டிப்பாக மக்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நாலாவது கச்சேரி, அது இன்னும் ஒரு ஃபிட்டிங் ஃபினாலேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சிறப்பு கச்சேரி. இன்றைய முன்னணி வித்வான் அண்ட் என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர் சாகேத்ராமன் அவர்கள் வந்து இந்த கச்சேரியை ஒரு தீமேட்டிக் லெக்சர் கான்சர்ட்டாக பண்ணுறதுக்கு ஒத்துன்றிருக்கார். ஏன்னா அவர் வந்து ஸ்ருதி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு த கிரேட் தண்டபாணி தேசிகர்கள் அவருடைய கம்போசிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு லெக்சர் அண்ட் ஒரு லெக்சர் கான்சர்ட் கொடுத்தார். அப்போவே நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது இந்த ஒரு மணி நேரங்கிறது எவ்வளோ வந்து ரொம்ப போதாமையாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னபோது, நீங்கள் பரிவாதினிக்கு எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்லாட் உங்களுக்கு, நீங்கள் மூணு மணி நேரம் பண்ணாலும் சரி, நாலு மணி நேரம் பண்ணாலும் சரி, இட் இஸ் அப் டு யூ. அதில் இருக்கிற நுவான்சஸ்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு லெக்சர் கான்சர்ட் கொடுக்கணும்னு நான் அப்போவே அவர்கிட்ட வேண்டினேன். அந்த கச்சேரி வந்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. அதனால் சாரி, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டேன், வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு நாலாவது கச்சேரி. அதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான, இந்த எல்லா கச்சேரியிலுமே ரொம்ப வண்டர்ஃபுல் அக்கம்பெனிமெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த கச்சேரியை ரொம்ப தூக்கி விடக்கூடிய ஒரு முன்னணி வித்வான்கள், மகா வித்வான்கள்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கவங்க இதில் அமைஞ்சிருக்காங்க. இதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நேற்றைய கச்சேரிக்கான லிங்க் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய லிங்க்கையும் நான் தரேன். இன்றைய கச்சேரிக்கான வெப்காஸ்ட் லிங்க்கும் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிக்கணும். வழக்கம் போல் பரிவாதனை கச்சேரி அப்படி எல்லாமே வந்து உங்களை போன்ற ரசிகர்களுடைய ஆதரவில் தான் நடக்கிறது. ஸோ நீங்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிவாதனையுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதோட முக்கியம், ப்ளீஸ் நீங்கள் இதை அனுபவிங்க. ஏன்னா பல அரிய விஷயங்கள் இந்த நாலு நாள் கச்சேரிகளில், நாலு அற்புதமான நாளில் பல அற்புதமான வித்வான்களால் சேர்ந்து நமக்கு இங்கே அளிக்கப்படுது. நம்ம இதை சேர்ந்து ரசிக்கலாம், ரசிக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி.